இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீர்மானம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தீர்மானம் எடுப்போம்? தீர்மானம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே தீர்மானம் தான். நைட் நல்லா படுத்துங்கிறோம், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 6 மணிக்கு எந்திரிப்போம், டயத்தை பார்ப்போம், 6 தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தீர்மானம். இல்லை இல்லை, நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தீர்மானம். காலையில் எந்திரிச்சு காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா அப்படின்னு எடுக்கிறது ஒரு தீர்மானம். ஒரு நாளின் துவக்கம் முதல் முடிவு பொறியில் நம்ம அநேக தீர்மானங்கள் எடுக்கிறோம். கோயிலுக்கு போகலாமா வேணாமா, நாம் எடுக்கிற ஒவ்வொன்றும் தீர்மானம். அதில் ஒரு சில நல்ல தீர்மானங்களும் இருக்குது, ஒரு சில தவறான தீர்மானங்களும் இருக்கு. தவறான தீர்மானத்தை நான் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வரும்? வேதத்திலேருந்து ஒரு நபரை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த நபர் மூலமாக அவர் தவறான தீர்மானம் எடுத்ததுனால அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்தது, அவர் தவறான தீர்மானம் எடுத்ததுனால அவருடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்தது, அதை குறித்து என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பைபிளில் 2 புஸ்தகங்கள் பெண்களின் பேரில் இருக்கு. என்னென்ன புஸ்தகம்? ரூத், எஸ்தர். 66 புத்தகத்தில் இந்த 2 புஸ்தகம் மட்டும்தான் பெண்களின் பேரில் இருக்குது. இந்த ரூத் புத்தகத்தை நீ என்ன செய்யுங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வெறும் 4 அதிகாரம் தான், 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம், வாசித்து முடிச்சிடலாம். சரிங்களா? வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த ரூத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறதில்ல, இந்த ரூத் புத்தகத்தின் முதல் ஒரு சில வசனங்கள் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் பேர் என்னது, எலிமெலேக்கு. தாய்க்கு என்ன பேர் சொன்னால் நகோமி. இந்த நகோமிக்கும் எலிமெலேக்குக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க பேர் என்னது, மக்ளோன், கிளியோன். வாசிங்கள் ரூத் 1:2. எலிமெலேக்கு, நகோமி கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் பெத்லகேம்ல இருந்து மோவாப் அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? பஞ்சம் வந்ததுனால போகிறாங்க. வாசிங்க முதல் வசனம், வாசிங்க. இது எந்த காலம் அங்க போட்டிருக்கு? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. இந்த நியாயாதிபதிகள் காலம்னா என்ன தெரியுமா? ரூத் புத்தகத்து முந்தின புத்தகம் என்ன புத்தகம்? நியாயாதிபதிகள். இதுதான் நியாயாதிபதிகளின் காலம். அதாவது யோசுவாவுக்கும் சவுல் ராஜாவுக்கும் இடைப்பட்ட காலம்தான் நியாயாதிபதிகள் காலம். முதல் நியாயாதிபதி யாருன்னு சொன்னால் ஓத்னியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். கடைசி நியாயாதிபதி யாருன்னு சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி. மொத்த காலம் எவ்வளோன்னு சொன்னால் 230 ஆண்டுகள். இந்த 230 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல யார் வாழ்ந்தா? இந்த எலிமெலேக்கும் நகோமியும் வாழ்கிறாங்க. அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துக்கு இவங்க எங்கே போகிறாங்க? இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடவுளின் தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. நியாயாதிபதிகள் காலம் 230 ஆண்டுகளில் ஏறக்குறைய 54 முறை பஞ்சம் அந்த தேசத்தில் வந்திருக்கு. ஏதோ பஞ்சம் வந்து இன்றைக்கோ ஒரு நாள் வர்றதில்லை, அந்த பெத்லகேமை பொறுத்தளவில் அடிக்கடி என்ன செய்யும், பஞ்சம் வரும். இது யாருக்கு நல்லா தெரியும்? எலிமெலேக்குக்கும் நல்லா தெரியும், மனைவி நகோமிக்கும் நல்லா தெரியும். இவங்களுடைய குடும்பத்தை பார்த்தோம் சொன்னால் இவங்க மிகப்பெரிய பணக்காரர்கள். ரூத் 4 வாசித்தோம் சொன்னால் அங்கே வந்து எலிமெலேக்குக்கு ஒரு காணியும் மக்ளோனுக்கு ஒரு காணியும் கிளியோனுக்கு ஒரு காணியுமாக மொத்தம் 3 காணி வச்சுருந்தாங்க. அப்போ மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அடிக்கடி நியாயாதிபதிகள் காலத்தில் பஞ்சம் வரும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க ஏற்கனவே தானியத்தை சேர்த்து வச்சுருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளை எதிர்காலத்துக்காக கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்போம், சேர்த்து வச்சுருப்போம். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு பணத்தை இல்லை தானியத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க.
அப்ப எதற்காக இவங்க அந்த மோவாப் தேசத்துக்கு போகணும்? சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் தேசத்துல குறிப்பா பெத்லகேம்ல பஞ்சம் வந்துருச்சு. இந்த ஒரு குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பமும் பெத்லகேமை விட்டு போகல. நகோமி என்ன பண்ணுறாங்க, அங்கே மோவாப் தேசத்துக்கு தங்கிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, பெத்லகேமுக்கு வர்றாங்க. அப்படி வர்றப்ப அங்கே இருந்த ஊர்க்காரங்க எல்லாரும், இவங்க நகோமி தானே, இவங்க நம்ம ஊரை விட்டு போனவங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பஞ்ச காலத்தில் இருந்தவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ எதற்காக இந்த குடும்பம் மட்டும் வெளியேறி போகணும் நம்ம யோசிக்கணும். சரிதானா, பஞ்சம் வந்தது உண்மைதான், இவங்க மிகப்பெரிய பணக்காரங்க. ஆனால் இவங்க போன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 3:12 இந்த கதை எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் 2வது நியாயாதிபதியாகிய ஏகூத் அப்படின்ற ஒரு காலத்தில் நடந்தது. சரிங்களா, முதல் நியாயாதிபதி யார் சொன்னேன், ஓத்னியில். 15வது நியாயாதிபதி யாரு, சாமுவேல். 2வது நியாயாதிபதியாகிய ஏகூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியாயாதிபதி காலத்தில், நியாயாதிபதிகள் 3 தான் அந்த ரூத் சம்பவம் நடக்குது. 3:12 என்ன வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு அருவறுப்பானதை செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள மோவாப் தேசத்துக்கு அடிமையாக கொடுத்துட்டார். இந்த மோவாப் ராஜாவாகிய எக்லோன் என்ன பண்ணுவாராம், அப்பப்போ இந்த நாட்டுக்கு வருவாராம், இங்கே உள்ள அநேக பெண்களையும் அநேக ஆண்களையும் அடிமையில் என்ன செய்வாராம், பிடிச்சிட்டு போயிடுவாராம். ஆனால் அங்கே உள்ள எல்லா தானியங்களும் என்ன செய்வாராம், எடுத்துகிட்டு போயிடுவாராம். பெத்லகேம் அப்படின்னாலே அப்பத்தின் வீடு, கோதுமையும் அப்பமும் அங்கே என்ன செய்யாதான், குறையாதான். அப்பப்போ என்ன செய்வார், வந்து தானியத்தை அடிச்சு அடிச்சு போயிடுவார். இது எத்தனை வருஷமாக நடக்குது அப்படின்னு சொன்னால், 18 நடக்குது. இப்படி 18 நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 18 கழிச்சு இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவட்ட முழங்காறு பட்டிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, இந்த மோவாப் ராஜா செய்கிறத எங்களால் தாங்க முடியலை, அதனால் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு எங்களை எப்படியாவது இந்த மோவாப் ராஜாட்டிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏகூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 3:15. ஏகூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியாயாதிபதி ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அவரை குறித்து ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னா, அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லா வேலையும் அவர் இடது கையில் தான் செய்வார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மோவாப் ராஜாட்டிலிருந்து விடுதலை பெற்று கூட்டு வரணும். அப்போ இவர் ஒரு தந்திரம் போடுறார். என்ன தந்திரம் போடுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த எக்ரோன் அப்படின்ற ராஜா, அந்த மோவாப் ராஜாவுக்கு ஒரு காணிக்கை அனுப்புகிறார். யார், இந்த ஏகூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன நபர். அப்படி காணிக்கை அனுப்பிட்டு இவர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட செக் பண்ணுவாங்கல்ல, ஏதோ ஆயுதம் வச்சுருக்காரா, ராஜாட படம் சும்மா விட்டுருவாங்களா. இப்போ உள்ளே போய் ராஜாட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பண்ணுறப்ப அந்த ஏகூத் சொல்கிறாரு, ராஜா ராஜா நான் உங்களோட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று என்ன முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லா படை வீரர்களையும் வெளியே போக சொல்லுங்கள், நான் அவங்களோட தனியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் வெளியே போங்கப்பா, அந்த சின்ன பையன் செய்ய போகிறேன், என் ஏதோ பேச போகிறேன் அப்படின்ட்டு எல்லா ஜனங்களும் எல்லாத்தையும் அடைச்சிட்டார். அப்போ என்ன பண்ணுறார், இந்த ஏகூத்து தெரியாமல் ஒழிச்சு வச்சு இந்த கத்தி எடுத்து ஒரு குத்து குத்திடுறார். குத்துன உடனே அந்த இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே ஓடி வந்து மிகப்பெரிய படையோடு வந்து அந்த முழு மோவாப் தேசத்தையும் அவங்க கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா, ஒரு வசன வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 13:29. நீங்கள் அந்த 3 முழுசாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே அநேக காரியங்கள் வரும். எப்படி கொலை பண்ணார், எப்படி அந்த பட்டணங்களை பிடிச்சான்னு அநேக கதைகள் வரும். வாசிங்க 29:30. மோவாபியர்கள் இஸ்ரவேலரை எத்தனை வருஷம் அடிமையா வச்சிருந்தாங்க, 18 அடிமையா வச்சிருந்தாங்க சொன்னேன். சரிங்களா, இப்ப என்ன வாசிக்கிறோம்,
இப்ப ஏகூத் அப்படின்ற நியாயாதிபதி மோவாப் ராஜாவை கொலை செஞ்சதுனால எத்தனை வருஷம் சமாதானம் இருந்துச்சான் தேசத்துல? 80 வருடம் மோவாப்பியர்கள் என்ன செய்யல, இஸ்ரேலுக்குள்ள வரல. அப்ப ஒரு மிகப்பெரிய ராஜா எக்லோன் இறந்ததுனால 80 வருஷம் அந்த மோவாப் ஜனங்கள் யாரை பார்த்து பயந்தாங்க? இஸ்ரேவேலரை பார்த்து பயந்தாங்க. இஸ்ரேவேல அந்த வழி நடந்து வந்தாலே, எப்பா இது மிகப்பெரிய, நம்ம ராஜாவே கொலை செஞ்சவே அவங்ககிட்ட யாரும் செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க தான் யாரு? இந்த மோவாபியர். இந்த இஸ்ரேவேல் நாட்டிலேருந்து யாராவது போனாங்கன்னு என்ன செய்வாங்களோ, அங்கே உள்ளவங்களாம் கையை கட்டி வாயை பொத்தி நிற்பாங்களாம். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த எலிமிலேக்குக்கு தெரியும். அப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறோம், இங்கே நம்மளை யார் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே இது மோவாப் தேசத்துக்கு போனால் என்ன செய்யலாம், நல்லா உல்லாசமாக இருக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம தான் அங்கே ராஜா, அதனால் நம்ம என்ன செய்வோம், மோவாப் தேசத்துக்கு போவோம். அப்போ என்ன வேணும், ஒரு காரணம் வேணும்ல, சும்மா கிளம்பி போனால் ஊரில் கிளம்ப என்ன செய்வாங்க, ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவர் யோசிக்கிறாரு, நம்ம ஏதாவது ஒரு காரணம் தேடணும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ தான் என்ன வருது, ஒரு பஞ்சம் வருது. உடனே கிளம்புறாரு, இந்த பஞ்சத்தை சாக்க வச்சு நம்ம என்ன செய்வோம், மோவாப் தேசத்துக்கு போயிடுவோம். இந்த மோவாப் அப்படிங்கிற தேசம் ஆண்டவர் அருவருக்கிற தேசம், ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு இப்போ யார் போகணும்னு முடிவெடுக்கிறது, எலிமெலேக்கு முடிவெடுக்கிறார். ஒரு பிழையான தீர்மானத்தை எடுக்கிறார், ஆண்டவர் சபித்த அந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன்பா நீ மோவாப் வரைக்கும் போகிற, நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே மேலே இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க வந்து தெற்கு பகுதியில் வாழ்கிறாங்க, வடக்கு பகுதிக்கு போனால் அங்கே செழிப்பாக இருக்கே, அங்கே நீ போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் எங்கே போவேன், மோவாப்புக்கு தான் போவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நான் என்ன ஓம் பணத்துலையா போகிறேன், ஏன் பணத்தில் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மோவாப்புக்கு போகிறார். ஒரு பிழையான தீர்மானம். இந்த எலிமெலேக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பம் முழுவதையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு, மோவாப் தேசத்துக்கு போகிறார். ஆனால் என்ன காரணம் சொன்னார், பஞ்சம் அப்படின்னு காரணம் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அதான் காரணம் இல்லை, பஞ்சம்னா வேறு எத்தனையோ தேசத்துக்கு போயிருக்கலாம், ஆண்டவர் சபித்த அந்த தேசத்துக்கு ஏன் போனார் அப்படின்னு சொன்னால், அங்கே போனால் நான் உல்லாசமாக இருக்கலாம், என் மன விருப்பத்தின்படி இருக்கலாம். இங்கே ஆண்டவர் எதை சுட்டி காட்டுறாருன்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் இந்த எலிமலைக்கு போல தான் வாழ்கிறோம். ஏதோ ஒரு குடும்பத்தை சின்ன மனக்காசப்போ வந்துடும், சின்ன கணவனும் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்துடும், ஆனால் அந்த பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டோம். கணவன் என்ன செய்வார், நீ சமைக்கிறது சரியே இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்கே வரமாட்டேன், ஆனால் அது காரணமாக இருக்கவே இருக்காது. இந்த எலிமெலேக்கை போல தான் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த சாக்கை சொல்லி என்ன செய்வாங்க, குடும்பத்தை சண்டை போடுவாங்க, தவறான தீர்மானம். இன்னும் அநேக பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க போகிறேன், உன் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வேறு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க, வாடா மச்சான் நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வேறு ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இன்றைக்கி அநேகர் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. அநேகர் இன்றைக்கி ஆலயத்துக்கு வர்றாங்க, இந்த ஆலயம் சரியில்லை, நான் வேறு ஆலயத்துக்கு போகிறேன், இங்கே உள்ள ஊழியர் சரியில்லை, இங்கே உள்ள போதவர் சரியில்லை, இங்கே உள்ள சபை மக்கள் சரியில்லை, நான் வெளியே போகிறேன், அந்த அங்கே ரொம்ப ஆலயம் சூப்பராக நடத்துகிறாங்க, அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான காரணமாக இருக்காது, வேறு ஏதோ உள்ள ஒரு மறைமுகமான காரணம் இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யான காரணத்தை உலகம் நம்புறதுக்காக சொல்கிறாங்க. அதே போல தான் அந்த எலிமெலேக்கு என்ன பண்ணார், ஒரு பொய்யான காரணம் சொல்லிட்டு என்ன பண்ணார், மோவாப் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு போகிறார். அந்த தேசத்துக்கு போனதுனால என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னால், வாசியுங்கள் ரூத் 1:3. என்ன வாசிக்கிறோம், எலிமெலேக்கு பிழையான தீர்மானம் எடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்கள். இங்கே அதாவது மூல பாஷையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், மூத் யாசான் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது மூத் அப்படின்னா என்னன்னு சொன்னால், அகால மரணம். இன்றைக்கும் கூட யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர் மூத்தாயிட்டார், அதாவது அகால மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யசான் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இயற்கை மரணம். அப்போ இந்த எலிமெலேக்குக்கு போட்ட வார்த்தை என்ன வார்த்தை மூல பாஷையில் போட்டிருக்காங்கன்னா, அகால மரணம் அடைந்தார். ஒரு பிழையான தீர்மானம் எடுத்ததுனால திடீர்னு என்ன பண்ணிட்டார், இறந்து போயிட்டார். பிழையான தீர்மானம் பிள்ளைகள் எடுக்கலை, அவருடைய மனைவி எடுக்கலை,
பிள்ளையான தீர்மானம் எடுத்தது யாரு? எலிமெலேக். அவர் ஒரு ஆள் அந்த பிள்ளையான தீர்மானம் எடுத்ததுனால அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி விதவியாக்கப்பட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நான் செய்கிற தப்பு என்ன தானே பாதிக்குது, ஏன் பணம் தானே வீணாகுது, ஏன் நேரம் தானே வீணாகுது நம்ம நினைக்கலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது. நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். இந்த எலிமெலேக்கு செஞ்ச ஒரு தப்பு அவருக்கு மட்டும் இழப்பு இல்லை, அவருடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. இப்போ எலிமெலேக்கு தவறு செஞ்சிட்டாரு, இப்போ அந்த தவறை சரி செய்ய முடியுமா முடியாதா? முடியும். எப்படி சரி செய்யலாம்? திரும்ப என்ன செய்யலாம்? அவங்க சொந்த ஊருக்கே போகலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? போகலை. 4 வசனம் வாசிங்க. இப்போ அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறமாவது ஆண்டவர் நம்மளை உணர்த்துறாருன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? இவங்க பெத்லகேமுக்கு வந்திருக்கணும். ஆனால் திரும்பவும் அந்த பிழையான தீர்மானத்திலேயே அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க? அங்கேயே திருமணமும் செய்கிறார்கள். மோவாப் என்று சொல்லப்படக்கூடிய சபிக்கப்பட்ட தேசத்தில் தங்களுக்கு பெண்களை கொள்ளுகிறார்கள். அந்த பெண் பேர் என்னது? ரூத், ஓர்பால். ரெண்டு பேரை திருமணம் செய்கிறாங்க. அடுத்து வாசிங்க. வாசிக்கிறோம், பிழையான தீர்மானம் எடுத்து பாவத்திலேயே வாழ்ந்ததுனால அடுத்த ஒரு மிகப்பெரிய இழப்பு என்னது? மக்ளோன், கிளியன். அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. அதாவது முதல்ல இஸ்ரவேல் பாரம்பரியத்தின்படி அப்பா தான் எல்லா முடிவும் எடுக்கணும். அப்பா இறந்து போயிட்டால் யார் முடிவு எடுக்கணும்? நம்ம இந்திய பாரம்பரியத்தின்படி அப்பா இறந்து போயிட்டான்னா எல்லா குடும்ப பொறுப்பு யார் மேலே வரும்? அம்மா மேலே வரும். ஆனால் இஸ்ரவேலின் பாரம்பரியப்படி அப்பா இறந்து போயிட்டான்னா எல்லா பொறுப்பு யாருக்கு வரும்? பிள்ளைங்களுக்கு தான் வரும். அப்போ நகோமி அம்மா சொல்கிறாங்க, அப்பா ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்ம என்ன செய்வோம், இப்போயாவது நம்ம ஊருக்கு போயிடுவோம் சொல்கிறாரு. மகன் ரெண்டு பேரும் கேட்கலை. மகன்கள் ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க. இப்போ பிள்ளைகள் யாரும் இல்லை. இப்போ அந்த குடும்ப பொறுப்பு யாருக்கு வருது? நகோமிக்கு வருது. அப்போ நகோமி முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும், சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, ரூத் ஒரு போல் அந்த மருமகள் இருக்கிறாங்களே ரெண்டு பேரும், நாங்களும் உங்களோடைய கூட வந்துடுறோம். ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க நகோமி, இந்த ரெண்டு பேரில் யார் உண்மையானவங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் நாட்டிலே இருந்துக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன், என் சொந்த ஊருக்கு போகிறேன். அப்போ ரெண்டு மருமகளும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, இல்லை இல்லை மாமி, நாங்கள் உங்களோட தான் வருவோம். ஒரு ஆள் உண்மையிலேயே அழுகிறாங்க, ஒரு ஆள் சும்மா பொய்க்காக அழுகிறாங்க. ரெண்டு பேர் அழுதுகிட்ருக்குறாங்க, கட்டி பிடிச்சி 3 அழுதுகிட்ருக்குறாங்க. திடீர்னு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, நகோமிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. என்னடா அது, யாரோ முத்தம் கொடுக்குறான்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த அம்மாவை காணோம். யார்? ஓர்பால். அதான் வாசிக்கிறோம், ஓர்பால் முத்தமிட்டு சென்றாள். ஆனால் ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களோடையே வருவேன் அப்படின்னு சொல்லி ரூத் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே வர்றாங்க. வாசியுங்கள் ரூத் 1:16-17 வசனம். ரூத் ஒரு சரியான தீர்மானம் எடுக்கிறாங்க, மரணத்தை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, உங்களை விட்டு என்ன பிரிக்காது. முதல்ல எலிமெலேக்கு என்ன பண்ணாரு? தவறான தீர்மானம் எடுத்தார். தவறான தீர்மானம் எடுத்ததுனால அவருக்கும் பாதிப்பு, அவருடைய குடும்பத்துக்கும் பாதிப்பு. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு யாருக்கு வந்ததுன்னு சொன்னேன், அவருடைய பிள்ளைகளுக்கு. மக்ளோன் கிளியோன் ரெண்டு பேருக்கும் அந்த பொறுப்பு வந்தது. ரெண்டு பேரும் தவறான தீர்மானம் எடுத்தார்கள். ஒருவேளை இந்த எலிமெலேக்கை போல, மக்ளோனை போல, கிளியோனை போல ஏதாவது தவறான தீர்மானம் எடுத்து தவறான பாதையில் நான் போயிட்டுருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்ருக்கிறேன், அதனால் என் குடும்பத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக வறுமைகள், அநேக வியாதிகள் வருது நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நகோமி எப்படி தன்னுடைய தவறை சரி செய்தார்களோ அதே போல் நாமும் நம்முடைய தவறை சரி செய்யணும். நகோமி நினச்சிருக்கலாம், நான் எப்படி அந்த தேசத்துக்கு போகிறது, அங்கேருந்து கிளம்புறப்ப எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இது கடவுள் நமக்கு கொடுத்த தேசம், இங்கேருந்து ஏன் போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க.
ஆனால் திரும்ப அதே நகோமி அந்த ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கேலி பண்ணியிருப்பாங்க. போயிட்டு மூணு ஆண் பிள்ளைகளை இழந்துட்டு வந்து நிற்கிறத பாரு சொல்லியிருப்பாங்கல்ல, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாமே இருந்தாலும் என்னை யார் வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், திரும்ப என் சொந்த ஊருக்கே போவேன் அப்படின்னு சொல்லி தான் தவறை, தன்னுடைய தீர்மானத்தை, தன்னுடைய பிழையை சரியாக மாற்றினார்கள். தன்னுடைய தீர்மானத்தில் அவங்க சரியாய் மாற்றினதுனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நகோமியும் ரூத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திரும்ப அதே பெத்லகேம் தேசத்துக்கு வர்றாங்க. அதே பெத்லகேம் தேசத்தில் ரூத்துக்கு போவாஸ் அப்படின்ற ஒரு நபரோட திருமணம் நடக்குது. இந்த ரூத் யாருன்னு சொன்னேன், ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தார். இந்த ரூத்தின் வம்சத்தில் தான் யார் வந்தா, தாவீது வந்தார். இந்த ரூத்தின் வம்சத்தில் தான் யார் வந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். சாபமாக எண்ணப்பட்ட அந்த மோவாபிய ஸ்திரீக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் மாற்றினார். இந்த ரூத்தை மாற்றின ஆண்டவர், ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததுனால, சரியான தீர்மானம் எடுத்ததுனால ரூத்துடைய வாழ்க்கையும் நகுமுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. இன்றைக்கி ஒரு வேளை தவறான தீர்மானம் நம்ம எடுத்துருப்போம் சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது, நம்முடைய பிழையான தீர்மானத்தை நாம் சரியாக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு மரணம் வரலையே. எலிமெலேக்கு தப்பு செஞ்சார், உடனே அவர் மரித்து போயிட்டே வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு மரணம் வரலன்னு நம்ம நினைக்கலாம், நம்முடைய நிம்மதி செத்துருக்கும், நம்முடைய சமாதானம் செத்து போயிருக்கும், நம்முடைய சந்தோஷம் செத்து போயிருக்கும். காரணம், நம்முடைய பிழையான தீர்மானங்கள், நம்முடைய தவறான பழக்க வழக்கங்கள், நம்முடைய தவறான பாதைகள். நாம் அதை சரி செய்யும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எலிமெலேக்கு தீர்மானத்தினால் குடும்பம் அழிக்கப்பட்டது, குடும்பம் அனாதையாக்கப்பட்டது. ஆனால் அந்த எலிமெலேக்கு செய்த தவறை நகோமி என்ன பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. திரும்ப தங்களுடைய சொந்த தேசத்துக்கு, ஆண்டவர் அவங்களை நியமித்த அந்த தேசத்துக்கு வர்றாங்க. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். நகோமியின் தேவன் நம்முடைய தேவன், ரூத்தின் தேவன் நம்முடைய தேவன். நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தவறான தீர்மானத்தை நாம் சரி செய்யும் பொழுது, நம்முடைய தவறான பாதைகளை நாம் சரி செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மையும் நேர்த்தியான பாதையில் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.